శ్రీమతే రామానుజాయ నమః. యోనిత్యమచ్యుతపదాంబుయుక్ పరుక్మ వ్యామోహదత్తచిదరాణి తృణాయమేనే అస్మద్భురో భగవతోశ్చిదైకసింధో రామానుజశ్చ చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీమాధవాంగ్రిజలజద్వయ నిత్యసేవా ప్రేమావిలాశయపరాంకుశపాదభక్తం కామాదిదోషహరమాత్మపదాశ్రితానాం రామానుజం గతిపతిం ప్రణమామి మూర్ధనా. ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயத் திருவடிகளே சரணம். மார்கழி மாதம் என்ன சிறப்பாக 12 மாதங்களிலே குறிப்பாக அந்த மாதத்தை பற்றி கண்ணனெம்பெருமான் கீதையிலே முடிந்தருடையபடி மாசானாம் மார்கசீர் ரோகம் என்கிற தனித்தன்மையும் சிறப்பும் உடைய இந்த தனுர் மாசத்திலே பொதுவாக ஆழ்வார்களை பற்றி ஸ்ரீ வைஷ்ணவ சத்சம்பிரதாயத்திலே பக்தி மார்க்கம் மூலமாக திவ்யதேசங்களிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான்களை தங்களுடைய பாசுரங்களால் அதாவது வேதத்துக்கு சமமான வேதத்தின் உட்பொருளை கருப்பொருளை பகரக்கூடிய தங்களுடைய பாசுரங்கள் மூலமாக மங்களாசாசனம் பண்ணின எம்பெருமான்கள், அந்த எம்பெருமான்கள் குறைந்திருக்கக்கூடிய எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், அந்த திவ்யதேசங்களை பற்றி இந்த ஆழ்வார்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் ஒரு வேளையிலே வருடத்திலே குறிப்பாக இந்த மார்கழி மாதத்திலே அந்த ஆழ்வார்கள் பதின்மர் அந்த பதின்மர் 10 ஆழ்வார்களோடே அவர்களுடைய கோஷ்டியிலே கோதை என்கிற இந்த ஆண்டாள் மதுர்கவி ஆழ்வார் இவர்களையும் சேர்த்து 12 ஆழ்வார்கள் என்கிற கிரமத்திலே நாம் அந்த ஆண்டாளுக்கு தனிச்சிறப்பாக விளங்கக்கூடிய இந்த மார்கழி மாதம், அந்த மார்கழி மாதத்திலே அந்த ஆண்டாள் நாச்சியார் திருவாய் மலர்ந்து அருளிய கண்ணனெம்பெருமான் விடயமாக விளங்கக்கூடிய இந்த திருப்பாவை என்கிற 30 பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வேணும். கோவில்களிலேயும் சரி வீடுகளிலேயும் இந்த தனுர் மாதத்திலே தனுர்மாத பூஜா அதாவது திருவாராதனம் செய்து விடியற்காலையிலே எம்பெருமானுக்கு இந்த தனுர்மாத பூஜை என்பது செய்ய வேணும் என்கிறது நம்முடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்த மரபு. அதன் பிரகாரம் திருவாராதனம் பண்ணுவது மாத்திரம் முக்கியமல்ல, ஒரு நாளிலே அந்த ஒரு குறிப்பிட்ட ஆழ்வாருடைய திருநட்சத்திரமோ அல்லது அவர் சம்பந்தப்பட்ட ஒரு திருநாளோ அந்த நாளிலேயோ அல்லது அந்த மாதத்திலேயோ அந்த ஆழ்வாரை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை அவருடைய திவ்ய சரித்திரத்தையும் அந்த ஆழ்வார் பணித்த திவ்ய பிரபந்தத்தையும் பற்றி நாம் காலக்ஷேபம் மூலமாகவோ அல்லது நாம் அதை பற்றி படித்தோ நற்பொழுது போக்க வேண்டும் என்பது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விளங்குகின்ற ஒரு அற்புதமான மரபு. அது பிரகாரம் ஆங்காங்கே எல்லா வைஷ்ணவ தேவாலயங்களிலேயும் முக்கியமான சத்சங்கங்களிலேயும் அந்த சதாத்மாக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஆஸ்திக பெருமக்களும் கூடுகின்ற ஒரு இடத்திலேயும் இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே மார்கழி மாதம் முதல் நாள் துவக்கமாக அதனுடைய 30வது நாள் பரியந்தமாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை என்கிற அந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தை மூலம் அதனுடைய மூல பாசுரத்தை சேவித்து அதனுடைய வியாக்கியானங்களையும் அதனுடைய எளிமையான அர்த்தங்களையும் ஒருவர் சொல்ல கேட்டு பிறர் கேட்பதென்பது நடந்து வருகிறது. இது ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது. அதனுடைய அங்கமாக அடியேன் ஸ்ரீபெரும்பூதூர் கந்தாடை வாதூல நந்தகுமார ராமானுஜாச்சாரியர் என்கிற திருநாமம் அடியேனுடைய பிதாமகன் வாதுல ஐயன்
நரசிம்மாச்சாரியரால், அதாவது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்தலாச்சாரிய புருடராக எழுந்தருளியிருந்த அந்த சுவாமியால் அடியேனுக்கு இடப்பட்ட பெயர். அப்போ அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் முக்கியனா, அடியேனுடைய அஸ்மதாச்சாரியர் அடியேனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண ஆச்சாரியருடைய அனுகிரகம் முக்கியனா, அதை தவிர அடியேனுக்கு கிரந்தாச்சாரியராக விளங்கக்கூடிய திருநீர்மலை கோமட்டம் ஸ்ரீனிவாசாச்சாரியர் அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் முக்கியனா, அதை தவிர சில விடயங்கள் சத்சம்பிரதாய விஷயங்களை அடியேனுக்கு அவ்வப்பொழுது காலக்ஷேபம் மூலமாக தெரிவித்து அருளி அடியேனை விவித்த கோயில் கந்தாடை இளையவல்லி ராமானுஜாச்சாரியர் சுவாமி அனுகிரகம் முகேனா, இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பாசுரமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய சாமானிய பிரதிபதார்த்தம் அதனுடைய தெளிவுரையை சுருக்கமாக கூறுவோம் கூறிப்பார்ப்போம் என்கிற துணிவு, இந்த துணிவு அடியேனுக்கு கிடைத்தது சுவாமி எம்பெருமானார் பகவத் ராமானுஜாச்சாரியுடைய நிர்ஹேதுக கட்டாட்சம், அந்த கட்டாட்சத்தாலே அடியேன் இந்த விடயத்தை பகர வேணும் என்கிற புறாவா, அதனாலே இந்த திருப்பாவை பற்றி ஒவ்வொரு பாசுரங்களை பற்றி அடியேன் இந்த மந்த புத்திக்கு ஏற்றாற்போல் விண்ணப்பிக்கிறேன். இதில் சொற்குற்றம் பொருட்கூற்றம் இருக்குமாயின் அந்த சொற்குற்ற பொருட்கூற்றங்களை மேலோர்கள் பரம பாகவதர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யார் கேட்கிறார்களோ அவர்கள் கஷமித்துள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். தற்பொழுது இந்த மாதத்திலே இன்று முதல் நாள் தனுர்மாசத்திலே விளம்பி வருட தனுர்மாசத்திலே மார்கழி மாதத்திலே முதல் நாள் முதல் பாசுரம், இந்த ஆண்டாளுக்கு உகப்பான இந்த மாதம், அந்த ஆண்டாள் அனுஷ்டித்த அந்த விரதம், அந்த விரதத்தின் பேராக விளைந்த இந்த திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்தை பற்றி முதலாக சிறிது தெரிந்து கொள்ள வேணும். எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கேட்கப் போகிறோம் என்னால் அது தமிழ் பாஷையோ சம்ஸ்கிருத பாஷையோ எந்த பாஷையில் இருந்தாலும் சரி, அதை ரச்சனை பண்ணவர் அதாவது இயற்றியவர் கிரந்தகர்த்தா அந்த நூலாசிரியரை பற்றியும் அவர் எழுதின பிரபந்தத்தை பற்றியும் சுருக்கமாக நாம் காண வேணும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேணும் என்பது ஒரு மரபு. அதனடியாக அடியேன் இந்த ஆண்டாளை பற்றி அவளுடைய பெருமையை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் ஆரம்பித்து விண்ணப்பித்து மேற்கொண்டு தொடர்ந்து சொல்கிறேன். ஆண்டாளருடைய அருளிய திருப்பாவை, இந்த ஆண்டாளருடைய திருப்பாவையானது திவ்ய பிரபந்தம் என்று ஆழ்வார்கள் அருளி செய்த திருவாய் மலர்ந்து அருளிய அருளி செயல்களில் முதலாயிரம் என்கிற ஒரு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதை 4000 பிரிக்கிறார்கள், 1000, 2000, 3000, 4000. அதில் உட்பகுதிகள் நிறைய இருக்கிறது. அந்த உட்பகுதிகளை பற்றி நாம் தனியாக பார்க்க வேண்டும். அப்போது இந்த 1000 இடம்பெற்றுள்ள திருப்பாவை தினமும் அனுசந்தானம் செய்ய வேண்டிய நித்தியானுசந்தான பிரபந்தமாக ஒரு சிறந்த இடத்தை பெற்றுள்ளது. அதாவது திருமால் என்கிற ஸ்ரீமன் நாராயணன் அந்த எம்பெருமான் எழுந்தருளில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், அந்த திவ்ய தேசங்களிலே குறைந்தபட்சம் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, திருப்பல்லாண்டு என்கிற இந்த 3 பிரபந்தங்களையாவது குறைந்தபட்சம் பாராயணம் அதாவது அனுசந்தானம் திருமன்பே எம்பெருமான் திருமுன்பே அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ மரபாக இன்றும் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது ஓதப்பட்டு வருகிறது. அப்போ இந்த திருப்பல்லாண்டும் திருப்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கும் அதாவது திருமால் அடியார்களாக இருக்கக்கூடிய பரம பாகவதர்கள்
அவர்களுக்கு இது ஒரு விதியாக, தங்களுடைய ஆச்சாரியர்கள் காட்டு கொடுத்த விதியாக, அனுசந்தானமாக, நித்தியானுசந்தானமாக, நித்திய கர்மமாக அமைந்துள்ளது. அப்போ இந்த விடயத்தை பற்றி பார்க்கும் பொழுது, திருப்பல்லாண்டு என்பது இந்த ஆண்டாளுடைய தந்தையார், வளர்ப்பு தந்தையார், அவருடைய பிதாவான அந்த பெரியாழ்வார் பட்டநாதன் என்றே சம்பிரதாயத்தில் அவருடைய திருநாமம், அவர் வந்து பாடியது, அவர் அனுசந்தானம் பண்ணது எம்பெருமான் திருமுன்பே, அதற்கு திருப்பல்லாண்டு என்றே திருநாமம். அந்த ஆழ்வாருடைய திருமகளாரான இந்த ஆண்டாள் எம்பெருமானை மனதில் வைத்து கொண்டு பாடியது எதுவென்னால் இந்த திருப்பாவை. அந்த திருப்பாவை அவருடைய அதாவது பட்டர்பிரான் என்கிற பெரியாழ்வாருடைய திருமகள் கோதை என்கிற ஆண்டாள் அருளியது. திருப்பல்லாண்டை போல் மிகச்சிறியதாகவோ, அதாவது அதனுடைய ரச்சனை ரொம்ப குறைவாகவோ, திருவாய்மொழி போல் மிகவும் பரந்தோ விரிந்தோ இல்லாமல், இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடலாக அனுசந்தானம் பண்ண வேணும் என்பதாக மிகச் சுருக்கமாக அற்புதமாக இது இயற்றப்பட்டது. இதுதான் அந்த ஆண்டாளுடைய நோக்கம். தான் ஓய்வு பெற வேணும், எம்பெருமானை திருமணம் புரிய வேணும், எம்பெருமானை போய் சேர வேணும் என்கிற நோக்கம் மட்டுமல்ல, பிற்காலத்திலே வரக்கூடிய வைணவ அடியார்கள் இதை இப்படியாக அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு உட்கருத்தோடே இதை மாதிரி அந்த ஆண்டாள் பணித்தார் என்பது நம் முன்னோர்கள் கூறுகின்ற வார்த்தை. இப்போ ரிஷிகளை விட ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள். ரிஷியார்னா வேத ரிஷிகள். அந்த ரிஷிகளை விட ஆழ்வார்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அதாவது இறைவனை தேடி விசாரம், பிரம்ம விசாரம் பண்ணின அந்த ரிஷிகள், பிரம்மகாண்டம் கர்மகாண்டம் ரெண்டு உண்டு வேதத்தில். அந்த ரிஷிமுனிகள் பிரம்ம விசாரம் பண்ணக்கூடிய பிரம்மகாண்டம், அந்த பிரம்மகாண்டம் மூலமாக அதில் சொல்லப்பட்ட விடயங்களை மனதில் எரித்து கொண்டு பிரம்ம விசாரம் பண்ணி அந்த பிரம்மம் யாரு என்று தேடி அலைந்தார்கள். அதிலேயும் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த பிரம்மமானது, அந்த பரம்பொருளானவர் நிர்குண பிரம்மமா சுகுண பிரம்மமா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு, அதில் சிலர் வந்து நிர்குண பிரம்மமாகவும் சிலர் சகுண பிரம்மமாகவும் அந்த பரம்பொருளான எம்பெருமானை அடைய முயன்றார்கள், உணர முயன்றார்கள். ஆனால் இந்த ஆழ்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர். இந்த இறைவனே உவந்து மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்களிலே மயர்வு இல்லாமல் இருந்ததால் அந்த ஆழ்வார்கள் மிகவும் எம்பெருமானுக்கு உகப்பாக இருந்து பாடல்களை பாடி அவருடைய அருளை பெற்றார்கள். அப்போ இவர்கள் அந்த ரிஷி முனிகளை உடைய உயர்ந்தவர்கள். இவருடைய பக்தியிலே சாட்சா்காரம் இருந்தது. சாட்சா்காரம் என்னால் அந்த பரம்பொருளான எம்பெருமான் பகவான் ஆரனால் பரபிரம் ஆரனால் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே என்கிற ஒரு கொள்கை. அந்த எண்ணத்திலே இம்மி அளவு கூட கடுகளவு கூட ஒரு கலப்போ இல்லை ஒரு மாறுபட்ட கருத்தோ இல்லாத நிலைமை ஆழ்வார்களுக்கு இருந்தது. அதனாலே அவர்கள் இந்த வேதோக்த ரிஷிகளை விட உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்பது கருத்து. இதை வந்து நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியுமென்னால், இந்த குரு பரம்பரையிலே கடைசியாக விளங்கக்கூடிய ரம்பேஜா மாத்ருமுனி, அதாவது மணவாள மாமுனிகள் தான் இயற்றிய அந்த உபதேச ரத்தின மாலையிலே பூர்வாச்சாரியர்களை பற்றியும் அந்த ஆழ்வார்களை பற்றியும் மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த பிரபந்தம் இல்லையால் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பற்றியும் ஆழ்வார் ஆச்சாரியர்களை பற்றியும் அவருடைய திருநட்சத்திர அவதார மகிமைகளை பற்றியும் தெரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை எளிமையாக்கி கொடுத்தவர் யாருன்னால் இந்த
புயிலாத மணவாள மாமுனிகளான அம்பேஜா மாதருமுனி அவர் பணித்த அந்த உபதேச ரத்னமாலையிலே வரக்கூடிய இரண்டு பாசுரங்கள் அது ஆண்டாளுக்குன்னு ஏற்பட்டது. அந்த பாசுரம் என்னால் அந்த பாசுரத்தை சொல்லி அதை மனதிற்கொண்டு அதன் துவக்கமாக இந்த ஆழ்வார்களை பற்றியும் ஆண்டாளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். என்ன பாசுரம்? இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் உன்னாத வாழ்வானவை குந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிறக்கும் உண்டு என்பதாக பணிக்கிறார். ஆண்டாளுடைய அந்த ஒரு மேன்மையையும் அவளுடைய தன்மையையும் அவள் அவதரித்த விதத்தையும் பற்றி அழகாக கூறுகின்றார். அப்போ இந்த விடயத்தையெல்லாம் ஆர் பிற்காலத்தில் கொண்டு சேர்ப்பது என்னால் ஒரு பெரிய ஒரு கடினமான வேலை. இதை யார் செய்தார் என்றால் பகவத் ராமானுஜர், அதாவது ஆதிசேஷன், அரவரச பெருஞ்சோதி என்கிற ஆதிசேஷனுடைய அம்ச பூத்தராக ஸ்ரீபெரும்பூதுருவிலே அவதாரம் பண்ணி அருளைய எம்பெருமானார், அவர் இல்லையே இந்த சத்சம்பிரதாயம் கிடையாது என்பது அனைவருக்கும் தெரியும். அவருக்கு இதனாலேயே திருப்பாவஜியர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. திருப்பாவிலே அவர் கொண்டிருந்த ஈடுபாடு, அவர் தன்னை திருப்பாவஜியர் என்று பிறர் அழைக்க வேணும் என்னே விரும்பினார். ஆகவே இந்த திருப்பாவையானது நூலில் அளவில் சிறியதானாலும் 30 பாசுரங்களை கொண்டதானாலும் இதில் உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய கருத்து, அந்த கருத்தினுடைய வளம், அது மட்டுமல்ல ஆண்டானுடைய கற்பனை, அவருடைய எண்ணங்களுடைய பரிணாம வளர்ச்சி, அது மட்டுமல்லாமல் அதுக்கு உண்டான கவிதை சிறப்பு. ஒரு பாசுரம் எழுத வேணுமென்னால் அது எப்படி இருக்க வேணும்? சம்ஸ்கிருதத்திலே சந்தஸ்னு சொல்லுவோம், விருத்தம்னு சொல்லுவோம். அது தமிழிலே யாப்புன்னு பேர், யாப் இலக்கணப்படி பாசுரங்கள் எப்படி அமைய வேணும், கவிதை எப்படி இருக்க வேணும், இப்படியாக பல தன்மைகளை கொண்டு தனிப்பெருமையோடு விளங்குவது இந்த திருப்பாவை. இதற்கு பல ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். அந்த வியாக்கியானங்களை மனதில் கொண்டுதான் நாம் இந்த விஷயங்களை சுருக்கமாகவோ இல்லை பெருக்கியோ கூற முடியும். இப்படியாக பலர் கூறிய விஷயங்களில் அவையெல்லாம் ஆங்காங்கே தென்படக்கூடிய விஷயங்களை தொகுத்து பலர் நூலாக எழுதியிருக்கின்றனர். அதிலிருந்து நாம் கற்று பிறருக்கு இளமையாக சொல்லலாம் என்பது ஒரு சாமான்யமான கொள்கை. அதன் அடிப்படையிலே இங்கு இது கூறப்படுகிறது. அப்போ இந்த நூலில் வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம். இந்த திருப்பாவையை நாம் சேவிப்பதற்கு முன்னால் திருப்பள்ளி எழுச்சியை சேவிக்க வேண்டும் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ கோவில்களிலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் வீடுகளில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவாராதன பெருமாள் திருமுன்பே சமர்ப்பிக்கக்கூடிய திருவாராதனத்திற்கு முன்பும் அந்த காலங்களிலே சேவிக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. இதை அடியொத்தி இப்பொழுது இதனுடைய ஒவ்வொரு பாசுரமாக நாம் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது. இதிலே இந்த ஆண்டாளை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்க வேணும். இந்த ஆண்டாளுக்கு சூடி கொடுத்தனாச்சியார் என்று ஒரு திருநாமம் உண்டு. இந்த ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய அந்த பட்டர்பிரான் ஆழ்வார், அதாவது அந்த சுவாமி பெரியாழ்வார் தன்னுடைய நந்தவனத்திலே இருக்கக்கூடிய துளசி, இந்த துளசி வனத்திலே துளசியினுடைய செடிகளின் கீழே வேர்பகுதியிலே இருக்கக்கூடிய நல்மணம் வீசக்கூடிய சுகந்தமாக இருக்கக்கூடிய அந்த பூமியிலே பூமாதேவியுடைய அவதாரமாக இந்த ஆண்டாள் அவதரித்தாள். சாட்சாத் அந்த லக்ஷ்மியே அப்படி அவதாரம் பண்ணினாள் என்பது ஸ்ரீ வைஷ்ணவருடைய
ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஆண்டாளை இந்த பெரியாழ்வார் கண்டெடுத்தார். கண்டெடுத்து தன்னுடைய மகள் போலேயே மிகுந்த அன்புடன் வளர்த்தார். வளர்த்து வருகின்ற காலத்திலே அந்த ஆண்டாள் சிறு வயதிலிருந்தே எம்பெருமான் கண்ணனிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டு, அதாவது பக்தி கொண்டு, இந்த பக்தியின் மூலமாக அந்த கண்ணனையே நாம் கணவனாக அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அந்த எண்ணம் பித்தாக பரிணமித்து வளர்ந்தது. இதை அவருடைய தகப்பனார் அவர் குழந்தையாக இருக்கிறதுனால ஏதோ பெருமாள் கண்ணனுடைய விக்கிரகங்களை வச்சுன்னு விளையாடுறா, அது குழந்தைகளுக்கே உண்டான ஒரு தன்மை என்று நினைத்திருந்தார். இப்படி இருக்கும் காலத்திலே அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த வட்டபத்திரசாயி என்கிற எம்பெருமானுக்கு நித்தியம் பூமாலை கட்டி, இந்த பூமாலை தொடுத்து, இந்த பூமாலை கொண்டு சமர்ப்பிப்பது அவருக்கு கைங்கரியமாக இருந்தது. அந்த கைங்கரியத்தை அவிச்சின்னமாக செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது இந்த ஆண்டாள் இதை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார். இந்த மாலை அந்த எம்பெருமானுக்கு சென்று தோள்களிலே சேரும்பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும், அப்போ அந்த அழகுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படக்கூடாதே, அப்படி அழகாக இருக்குமா இருக்காதா, ஏதாவது குறை ஏற்படுமா ஏற்படாதான்னு ஒரு சந்தேகம் இந்த குழந்தை. அதனால் ஏதோ ஒரு நாள் அந்த ஆர்வத்தினாலே இது எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்குமா அழகாக இருக்குமா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தினாலே அவர் தகப்பனார் தொடுத்து வைத்திருந்த அந்த மாலையை தான் சூட்டி கண்ணாடியிலே அழகு பார்த்தார். அழகு பார்த்து சரி, இந்த மாலையானது எம்பெருமானுக்கு நன்றாக இருக்கும், ஏனென்றால் அதில் அதாவது கேசம் தலைமையில் ஏதாவது கலந்திருக்குமோ, இல்லைன்னா ஏதாவது முள்ளு மாறி இருந்து குத்துமோ, அது எம்பெருமானுக்கு வாட்டத்தை உண்டாக்குமே என்கிற ஒரு எண்ணமும் அவளுக்கு இருந்தது. ஓ, அதை சூட்டி பார்த்தால் அது நன்றாக இருந்தது. அந்த சமயத்திலே தகப்பனார் வந்தார். பெரிய அபச்சாரம் ஏற்பட்டு போச்சு, இப்படி செஞ்சுட்டேயே இப்படி செய்யலாமா, இது எம்பெருமானுக்கு ஏற்பட்ட மாலையாச்சே, நீ இதை சூடி பார்த்தாயே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கண்டித்தார். அந்த குழந்தைக்கு மிகவும் மன வருத்தம். அப்படியே அந்த நாட்கள் கழிந்தன. அப்பொழுது ஒரு நாள் இப்படி மாலையை கொண்டு சமர்ப்பிக்கும் பொழுது அந்த மாலையை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அவர் கழுத்திலிருந்து நழுவி விழுந்து விட்டது. இது என்ன அபச்சாரம் என்று நினைத்தார். அப்படியே மனம் வருந்தி வந்தார். சொப்பனத்திலே எம்பெருமான் தோன்றி, உன்னுடைய குழந்தை வளர்ந்து விட்டாள், அதாவது ஆண்டாள், அவளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய பக்குவ வயது வந்துவிட்டது, அவளை நீ சீரும் சிறப்புமாக சீதனத்தோடு அடியானுடைய கோவிலுக்கு கூட்டி கொண்டு வந்து மனம் புரிய வேண்டும் என்பதாக சொப்பன முக்கேன எம்பெருமான் அருளி செய்தார். அதன் அடியாக இந்த ஆண்டாளை சாக்ஷாத் ஒரு தெய்வாம்சமாக அபிப்பிராயப்பட்டு அதிசயப்பட்டு சீறு சகல சீறுவர்களோடு அவளை அங்கே கூட்டி கொண்டு சென்று அங்கே எம்பெருமான் திருமுன்பு விண்ணப்பம் செய்யும் வேளையிலே பக்தி பரவசத்தால் பக்தி மேலிட்டு அவள் எம்பெருமானுடைய அந்த திவ்யாஸ்தானத்திலே அந்த விக்கிரகத்தோட இரண்டரை கலந்து ஒன்றானாள் என்பது சரித்திரம். இது அனைவருக்கும் தெரியும். அப்போ இந்த ஆண்டாள் இதை தவிர வாரணமாயிரம் என்கிற நாச்சியார் திருமொழி என்கிற பாடல்களையும் பாடியிருக்கிறார். தான் எம்பெருமானை திருமணம் புரிவதாக சொப்னமுக்கேன என்ன விஷயத்தை கண்டாலோ அதை அப்படியே பாடலாக பாடியிருக்கிறாள். அதுவும் அனுசந்தானத்திற்கு உகந்தது. ஆனால் தற்பொழுது அது கொஞ்சம் விளக்கமாக இருப்பதனால பிற்பாடு பார்க்க வேண்டும். அப்போ ஆரை அவள் மணந்தார்ந்தால் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ரங்கமன்னாரை மணந்தாளும். அந்த ரங்கமன்னார் ஆறுனால் சாக்ஷாத் திருவரங்கத்தெம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன், அவனைத் தவிர யாரும் இல்லை. அப்போ இந்த ஆழ்வார் இவர் செய்த இந்த நற்காரியத்தினாலே ஆண்டாள் எம்பெருமானுக்கு கிடைக்கப்பெற்றார். இந்த திருப்பாவையை நாம் அனுசந்தானம் செய்வதற்கு முன்னாக அந்த ஆண்டாளை பற்றி, ஆழ்வார்களை பற்றி தனியன் என்கிற ஒரு விஷயம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மரபினால்
இப்போ இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்பட்ட ஒரு தனியன், இந்த தனியனை நாம் சேவித்து அதன் பிறகு ஒவ்வொன்றாக நாம் பார்க்க வேண்டும். இந்த தனியனை இயற்றியவர் அருளி செய்தவர் பராசர பட்டர், புறத்தாழ்வாருடைய திருமகனார், மகாமேதாவியாக இருக்கக்கூடிய வேதாந்தாச்சாரியர் என்ற திருநாமத்தை முதலே பெற்றவர் யாருன்னா அவர் தான். அந்த சுவாமி அந்த மகாச்சாரியர் அருளிய இந்த தனியன் என்னவென்னால், நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரா சித்தமத்யாபயந்தி சொச்சிட்டாயாம் சரஜினி கலிதம் வியாபலாத் கிருத்திய புங்கே கோதா தச்சை நமைதமிதம் பூயவே வாஸ்து பூயா. இது என்ன அர்த்தமென்னால், ஒரு சாமானிய பொருள், பொதுவான பொருள் என்னவென்னால், நப்பின்னையாகிய அந்த பிராட்டியின் யாருன்னா, நப்பின்ன பிராட்டியின் அவருடைய திருமார்பிலே சாய்ந்து கண் வளரக்கூடிய கண்ணனை எம்பெருமானை பள்ளி உணர்த்தி சேவித்து அவனுக்கு தொண்டு செய்ய வேணும், கைங்கரியம் பண்ண வேணும் என்கிற ஒரு விடயத்தில் தன் ஆற்றாமையை தெரிவித்து, பொறுக்கமாட்டாத தன்மையை தெரிவித்து, தான் சூடிய அந்த மாலை பூமாலையால் தன்னுடைய தலைவனான அந்த எம்பெருமான் கண்ணனை தலைப்படுத்தி அதிலே கட்டுண்ண பண்ணி அவனை இங்கே அங்கே நகர விடாமல் அனுபவித்து கொண்டாடிய அந்த ஆண்டாளின் திருவடிகளில் புனரபி புனரபி நமஸ்காரம் சென்னி தொழுது திருவடி தொழுது பணிகிறேன், பணிந்து நிற்கிறேன் என்பதாக இந்த தனியன், அதாவது முதலாவது ஆண்டாள் சம்பந்தப்பட்ட தனியன், இந்த தனியனுடைய சாமானிய விளக்கம். இதற்கு அடுத்ததாக மற்றொரு தனியன் தமிழிலே வருகின்றது. இதை பணித்தவர் யாருன்னால் உய்யக்கொண்டார் என்கிற ஒரு மகாச்சாரியர், ஸ்ரீ வைஷ்ணவத்திலே இருக்கக்கூடியவர். இந்த சுவாமி இயற்றிய இந்த இரண்டாவது தனியன், அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு என்பதாக இரண்டு பாசுரங்கள். என்னுடைய முதல் பாசுரம் என்ன, அன்னவயல் புதுவய ஆண்டாள் அரங்கற்கு என்று துவங்கக்கூடிய பாசுரம், சூடி கொடுத்தாளை சொல்று என்பதாக முடியக்கூடிய பாசுரம். அன்னங்கள் நடைபயில்கின்ற வயல், அதான் அன்னப்பக்ஷிகள் உலாவுகின்ற ஒரு அருமையான ஒரு இடம், அது எதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஊரிலே அவதரித்த ஆண்டாள், அந்த ஆண்டாள் அருளி செய்த இந்த திருப்பாவை, இந்த திருப்பாவை என்கிற பாடல்களின் தொகுப்பு, இதை இன்னிசையாக பாடினார். பாடிய அந்த ஆண்டாள் திருவரங்க பெருமாளுக்கு இந்த பாடல்களையே பாமாலையாக சூட்டினாள். அது மட்டுமல்ல, அது தவிர நல்ல மணமிக்க மலர்களால், இந்த சத்கந்தம் உள்ள புஷ்பங்களால் அமைந்த பூமாலை, தானே கைப்பட தொடுத்த பூமாலை, அந்த பூமாலையை எம்பெருமான் அந்த திருமாலுக்கு சூட்டியும் மகிழ்ந்தாள். யாருன்னா இந்த ஆண்டாள். அதனாலே அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் என்கிற திருநாமம் ஏற்பட்டது மட்டுமல்லாமல், பாடிக்கொடுத்த நாச்சியார் என்கிற ஒரு புகழும் ஏற்பட்டது. இப்பொழுது இரண்டாவது பாசுரம் தனியன் என்னவென்னால், சூடி கொடுத்த டொருக்குடிய தொல்பாவை பாடியுருள்ள பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்பது. இதில் அந்த தாயார், அதாவது ஆண்டாள் கோதாதேவி, சூடி கொடுத்தாள் என்று புகழ்பெற்று விளங்குகின்றாள். அந்த ஆண்டாள் அவளே தாயாராக பழமையான பாவை நோன்பு, இந்த நோன்பை வந்து கோகுலத்திலே இருக்கக்கூடிய கோபஸ்திரீகள் அனுஷ்டித்ததாக புராணங்களிலே தென்படுகின்றது. அதையே மனதிற்கொண்டு
தானே அந்த கோபஸ்திரீ போன்றும் தன்னுடன் இருக்கக்கூடிய தோழிமார்கள் கோபஸ்திரீ தோழிமார்கள் போலும் மனதில் பாவித்து கொண்டு தான் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரைய கோகுலமாக மனதில் நினைத்து இந்த பாவை நோன்பை நோற்றாள் என்பது மரபு. அப்படியே இதை நோன்பாகவே அவள் நோற்று காட்டினாள். அப்போ அந்த ஆண்டாள் பல்வளைகளை அணிந்து இருக்கக்கூடிய, அதாவது ஆபரணங்களை அணிந்து அந்த எம்பெருமானுக்கு ஓப்பாக விடியற்காலிலே தீர்த்தமாடி தௌத வஸ்திரம் தரித்து ஆபரணங்களை சூடி இருக்கக்கூடிய தன்மை. அந்த பிராட்டிய திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு என்னை நானே அர்ப்பணிக்க வேணும், அவருக்கு துணைவியாக ஆக வேணும் என்கிற மனத்தோடே இங்கு நாச்சியார் திருமொழியில் வேண்டியதை நாங்கள் என்றும் மீறாதபடி அருள் செய்ய வேணும் இங்கு என்று இந்த இரண்டாவது பாசுரமாக அருளி செய்தார். அந்த பாசுரமே தனியனாக இங்கு விளங்குகின்றது. அதாவது அவ ஏன் நோன்பு நோற்றார், நோன்பு நோற்றருடைய காரணம் என்ன, அந்த காரணத்தினால் அவள் பெற்றது என்ன, அப்படி இந்த இரண்டாவது பாசுரம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதனுடைய அடுத்த பகுதி முதற்பாசுரம், திருப்பாவினுடைய முதற்பாசுரம், அது அடுத்த பகுதியாக நாம் காண்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.